அப்ப இந்த காலகட்டத்துல நான் இன்னொரு கவிஞரை பத்தி நான் சொல்லலாம். ரஷ்மி வந்து ஒரு முக்கியமான கவிஞராக இருக்கார், சென்னையில் இருக்கிற வந்து ஒரு கவிஞர். அவர் அவருடைய ஒரு கவியை நான் இங்க வாசிக்க விரும்புறேன், சொல்லுங்க. அப்ப அவர் தனது கொலைக்கருவியின் வாக்கு மூலம் ஒரு கவிதையில, ஒரு நீண்ட கவிதையில அவர் எனது மனதத்தை சில விஷயங்களை சொல்றோம். என்ன மாதிரி ஒரு முஸ்லீம் கவிஞர் எங்களுடைய பிரச்சனை பொருளையாக பார்க்கிற அதே நேரம் எங்களுடைய ஒடுக்குமுறை கொடுத்து அக்கறோடு இருக்கிறார் என்றதைக்கு இந்த கவிதையின் வரிகள் சில உதாரணம் சொல்லலாம். மரணம் அவர்களை சுற்றி வளைத்த போது அச்சமும் அழுகையும் உப்பாரியும் உளமும் இறைச்சலுமாய் குழம்பிய ஓசை திரள் உடைந்த கோயில்களில் இருந்து தூக்கி வீசப்பட்டிருந்த விக்கிரகங்களின் மூலிக்காடுகளை ஒன்றும் செய்யவில்லை. கடைசி அழைப்பிற்கும் முரதளிப்பதை தொட்டும் அவைகள் உதவியாகி போயின. உடைந்த சிலைகளின் சுட்ட மட்பாண்ட மூலம் மண்ணோ உறிஞ்சி அறியும் திறனுமற்று குருதியில் ஆடி மிதந்தது. திக்குகள் 32 இருந்தும் இந்த வரியை கவனிக்கணும். அந்த என்ன மாதிரி உலகம் எங்களுக்கு மேல ஒரு படைப்பு செய்தது அற்புதமா கொண்டு வரார். கொலைவாளின் வாளின் படையணிகள் நகர்ந்து வருவது அவர்களுக்கு சொல்லப்படாதது. பொய்களால் கட்டப்பட்ட கோட்டைக்கு அரண் சுவர்களாக சலவை செய்யப்பட்ட அறிவு தீரா தினமுடனும் நீழ்நிலை பேணப்பட்டிருந்த அவர்கள் கனவில் அறிவிக்க அவர்கள் உறங்குபவர்களாகவும் இல்லை. இவ்வாறு தொடர்ந்து போய் அவர் கடைசியா முடிக்கிறார். அச்சமும் அழுகையும் உப்பாரியும் உலமும் பனையளவு உயரத்தை தாண்ட முன்னம் குரல்களை இறுகிட்டு சதுப்பு வழி ஒன்றில் எல்லாமே புதைந்துட்டு. அப்ப எங்களுடைய கவிதை வழி வந்து இதிலிருந்து முஸ்லீம் கவிஞர்கள் வெளியேறின போதும் அவர்கள் இன்றை வரைக்கும் எங்களிடம் எங்களுக்கு நீட்டிக் கொண்டிருக்கிற எங்களுக்கு தந்திருக்கும் நேசக்கரம் எங்களுடைய இந்த முள்ளி மக்களுக்கு பின்னாலே இந்த சமூக சூழ்நிலையில முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. மற்ற என்ன இந்த விடுதலை புலிகளுக்குள் போன படைப்பாளிகள் அவர்கள் இவ்வளவு அனுபவங்களுக்கு பிறகு வெளியில வந்து சுதந்திரமாக தங்களோட படைப்புகளை வெளியில கொண்டு வர முடிந்தால், அதாவது தீவச்சல் சொன்னது போல அவர்கள் அவர்கள் வெளியில கொண்டு வர்ற அனுபவம் அற்புதமாக இருக்கும். இதுல நல்ல உதாரணம் வச்சோம்னா அந்த அனா ரஷ்ய கவிஞர் கம்யூனிஸ்டுகளின் ஆட்சி இருந்த காலத்துல அவர்களின் ஒடுக்குமுறைக்குள்ளாகி இருந்து தனது தனிப்பட்ட உணர்வுகளையும் தனது துன்பங்களையும் வெளியில கொண்டு வந்த போது அந்த கவிதைகளுக்கு இருந்த உக்கிரமும் உணர்வும் அற்புதமாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு ஒரு பண்பு எங்களுக்கு கிடைக்குமோன்றது சந்தேகம். ஏன்னு சொன்னால் பல்வேறு கவிஞர்கள் வாயடைக்கப்பட்டிருப்பார்கள் விடுதலை புலிகளுக்கு இருந்த கவிஞர்கள். அவர்கள் வெளியில வந்த போதும் வாய் திறக்க முடியாமல் இருக்கிறார்கள். சில பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அவர்களின் குரலாக அந்த மாதிரியான இழப்புகளின் குரலாக இழத்திலும் தீவச்சல் என்ன மாதிரி ஒலிக்கிறாரோ அதே போல புலத்திலிருந்து இன்னொரு பெண் கவிஞர் அதை வெளியில கொண்டு வருகிறார். அவருடைய கவிதையின் சில வரிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் நதியினுடைய கவிதை. தமிழ் நதிக வந்து விடுதலை புலிகள் பற்றிய மீதான தனது அனுதாபத்தை அல்லது வெளிப்பாடான அரசியல் ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கவிஞர். தமிழ் தேசம் தொடர்பான இறுக்கமான ஒரு ஒரு பற்று கொண்டிருக்கிற ஒரு கவிஞர். அவருடைய கவிதையின் சில வரிகளை நான் மேற்கொள் காட்ட விரும்புகிறேன். இது என்ன ஒரு போக்கம். விடுவிக்கப்படுவதன் முன் போராளிகளாக இருந்த பெண்களை நகர்குறிகளுடனும் தடங்களுடனும் முகாமின் மூலைகளில் சடலங்களாக கண்டுபிடிக்கிறோம். ஆயினும் புத்தர் காட்சியாக எதையும் நாங்கள் பார்க்கவில்லை. நிர்வாணமாக விசும்பி வியாழும் பெண்களை இருள் அடர்ந்த அறைகள் கைகால் விலங்குகளுடன் இரகசியமாக பொதிந்து வைத்திருக்கின்றன. சீருடைகளுக்குள் திமிர்த்தெழும் வக்கிரங்களுக்காக என்றவர் சொல்றார். என்ன கவிதையை தொடர்ந்து போற கவிதை இன்னொரு வெளியில சொல்றார். அகதி முகாம்களின் சுவர்களில் தெரிக்கிறது அலறலும் குருதியும் அலமும் மூத்திரமும். முன்னாள் போராளிகள் பற்கள் பிடுங்கப்பட்டு வீங்கிய உதர்களால் இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புனர்வாழ்வின் பாடலை. இந்த இதுக்குள்ள வருது, இந்த இதுக்குள்ள வருது தீபச்சிலன் சொன்ன அந்த போராளிகளை என் கவிதை எழுத முடியவில்லை என்ற கேள்விக்கான பதில். அப்ப இது இது ஒரு முக்கியமான காலம். அதாவது வந்து எவ்வாறு மொழிவாக்காளுக்கு முன் இருந்த அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வந்திருக்கின்றன என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நாங்கள் மொழிவாக்காளுக்கு பின் என்ன மாதிரியான கவிதையின் இயங்கு சூழல் இருக்குது என்பதை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா,
அதுவும் சில முக்கியம். ஏன்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் ரேவதியோ இல்லையா, நண்பர் வருகிறார். இப்ப மொழிமயக்காலுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால், தமிழ் தேசியம் வந்து அந்த ஐடியாலஜி, தமிழ் தேசியம் வந்து வலிமை கொண்டு இருக்கிறது. விடுதலை புலிகள் கோரமான தோற்கடிக்கப்பட்டவர்கள், தமிழ் தேசியத்தின் வலிமை கொண்டு இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தின் இருப்புக்கான புறநிலையான காரணிகள் எதுவுமே மாற்றமடையலை. ஏனென்றால் எங்களுக்கு இந்த 50 வருட காலத்திலும் மாற்றமடையாமல் நிற்கிற ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் சிங்கள பேரினவாதம். அந்த பேரினவாதம் மாற்றமடையாத வரைக்கும், அந்த பேரினவாதம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், அல்ல அழியாத வரைக்கும், தமிழ் தேசியவாதத்தின் இருப்புக்கும் புறக்காரணிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தமிழ் தேசியவாதம் வலுவானதாக வருமா, அல்லது ஒரு ஆதிக்க நிலைக்கு வந்து சேருமா, அல்ல தனது விடுதலை பெற்றுக் கொள்ளுமா என்பது அடுத்த பிரச்சனை. ஆனால் தமிழ் தேசியவாதத்தின் இருப்புக்கான இவரிலும் தங்கியுள்ள இல்லாத காரணிகள் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலை இனியும் எங்களுக்கு தொடர்ந்து வரப்போது கவிஞர்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், முக்கியமான. அடுத்தது நான் இவ்வளவு காலம் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து 80ல உருவான அந்த கலெக்டிவ் அல்ல கூட்டுணர்வுன்றது, விடுதலை புலிகள் வந்து கவிதையின் வழியே ஒருமுகமாக்கினது பிறகும் கூட எங்களுக்கு இருந்தது. விடுதலை புலிகள் மீது முரண்பாடுகள் கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் சக பயணிகளாகத்தான் இருந்திருக்கோம். விடுதலை புலிகளோடு பகைத்துக் கொண்டு இளைஞரசோடு போய் சேர்ந்து ராணுவ ரீதி அட்டாசங்களை செய்கிற ஒரு சில அமைப்புகளோ ஒரு சிலவர்களையோ தவிர, ஒட்டுமொத்தமான தமிழ் திரள் முழுவதுமே இடதுசாரிகள் கூட சக பயணிகளாகத்தான் இருந்திருக்கிறேன். அப்ப முள்ளிவாய்க்கால் இந்த கடைசி வரைக்கும் அந்த கூட்டுணர்ன்றது எங்களுக்கு இருந்தது. அந்த கூட்டுணர் எங்கள் எல்லாத்துக்குமான ஆதார சரியா இருந்தது. நோவதற்கும் நொந்தளந்து பாடுவதற்கும் எல்லாத்தையும் எல்லாவற்றுக்கும் நாங்களே தான் என்ற மாதிரியான உணர்வு எங்களுக்குள்ளே கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்த கலெக்டிவ் ஃபீலிங் என்றது வந்து அவ்வளவு இருந்தது. ஆனா அது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தக ஆரம்பிச்சிருக்கு. அது 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 இதுதான் எங்களுடைய படைப்பாளிகளின் சூழலுக்கான அடித்தளம். ஆனா அதை அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான பொருள் சொன்னால், முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு என்னுடைய சமூகம் வந்து தனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பிரபுத்துவ குணாம்சங்களோடையும், ஜனநாயக மரபு சிந்தனைகளோடையும் வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்குள்ள கால எடுத்து நிற்கிறது. மற்றது வறுமையான நுகர்வு கலாச்சாரம் உங்களுக்குள்ள வருது. ஒரு மிக வன்மையான அதிகாரம் ஒன்று, சிங்கள பெருமாத்தின் அதிகார கலாச்சாரம் ஒன்று எங்களுக்கு மேல திணிக்கப்படுது. அப்ப இதுகளுக்கெல்லாம் அக்செப்ட், இதுகளுக்கெல்லாம் வந்து இதுகளையெல்லாம் வைத்துக் கொள்ற, இதுகளுக்கு எல்லாத்தையும் பழகி கொண்டு போற ஒரு ஒரு போக்கும் எங்களுக்கு முளைக்க தோங்கி இருக்குது. இதுவும் எங்களோட படைப்பாக்கத்தை சிதைக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஈழத்து கவிஞர்கள் வந்து இந்த விஷயத்திலையும் சுய வெளிப்பட இருக்கவாங்க இல்லையான்னு சொன்னால், முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான கவிதைகளின் நிகழ்ச்சிப்பு வளர்ந்த துவங்கிடும். அடுத்து என்ன சொன்னா, இந்த 30 வருட கால போராட்ட அனுபவங்களை, போராட்ட ரணங்களை, வலிகளை, படைப்பாக்கம் அல்ல இதுகளை எல்லாம் நாங்கள் அப்படியே விட்டுட்டு போகணும்னு சொல்லி ரெண்டு பகுதியை நிர்வாகினார். ஒரு பகுதி சிங்கள பேரினவாதம், அவை தங்கள் அதிகாரத்தை பண்றதுக்காக. இன்னொரு பகுதி மேற்கொள்ள உலகம், உலக தெரியாத மக்கள். ஏன்னு சொன்னா, அவ தங்களுடைய சந்தேகங்களுக்கு திணிக்க பார்க்கல, தங்களுடைய நலன்களுக்கு திணிக்க பார்க்கல. அதுக்கு நாங்கள் இந்த கடந்த ஆளுகள் இந்த பாடங்களை பெற்றுக்கொள்றோம், இது அளவிலிருந்து ஒரு வலிமான ஒரு 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 முன்னோக்கி நகர்றது அதுக்கு தடையா இருக்குது. அப்ப இந்த ரெண்டு பகுதியினர் வந்து எங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதையோ, அதில் இருந்த வழிகளில இருந்து நாங்கள் புதிய கவிதைகளை எழுதுவதையோ தடுப்பவர்களாகத்தான் நினைக்கிறார்கள். இறுதியாக பொதுவாக இந்த கவிதைகள், முள்ளிவாய்க்காலுக்கு பின் கவிதை, அதனுடைய உணர்வுகள், இந்த தொகுதியினுடைய, நீங்கள் உங்களுக்கு தொகுதி கிடைக்கவில்லைன்னு சொன்னீர்கள், ஜமுனா அனுப்பியிருந்தார், உங்களுடைய ரெண்டு கவிதைகளும் வந்திருக்கிறது, தேர்தல் மற்றது நீங்கள் வாசித்த கவிதையை ரெண்டு கவிதையும் வந்திருக்கிறது அந்த தொகுதியிலே. அவை எல்லாம் நாங்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறோம், ஆனால் அதற்கு தலைப்பட ஒளிபரப்புகின்றேன். ஒரு கவிஞரும் கவிதை மட்டும் கூறி என்னுடைய இணைப்பை நான் துணித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது எவ்வாறு மிக மிக இயல்பான முறையில் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னாடி குழந்தையின் பார்வையில் சொல்லுகிறது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு விரும்புகிறேன். இதுல நான் வாசிக்க போற கவிஞர் வந்து ஆளியால், அவரும் ஒரு பெண் கவிஞர். அவருடைய கவிதையும் ஒரு முக்கியமான இருக்கின்ற அறிவின் தளத்தில், முள்ளிவாய்க்கால் பிரச்சனை பிறகு சரிதான், புலம்பெயர்ந்த கவியர்களுக்குள்ள பெண் கவிஞர்களுக்குள்ள அறிவின் தளத்தில இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற முக்கியமான கவிஞர். அவர் மிக இலகுவான வரியில ஒரு குழந்தை மொழியிலிருந்து ஒரு ஒன்றை சொல்றார் என்றால், கவிதை, எந்த ஊர் சின்ன ஊர்,
பெரியம்மாக்களாலும் பெரியப்பாக்களாலும், மாமா அத்தை சித்தி சித்தப்பாக்களாலும், கிளி மாமி விஜய் மாமி வடிவேந்தி வரிதாகன்றி சொக்காங்களாலும் நிறைஞ்ச ஊர். அம்மாவும் அம்மா அம்மப்பாவும் அப்பா அப்பம்மாவும் தாத்தா பாட்டி ஆட்சிகளும் எனக்கு இருந்தார்கள். ஒரு நாள் மீன்பிக்க போன செல்லம்மா பாட்டியை மணிக்கோட்டு கோபுரத்துக்குள் கூறாக்கி வீசினார்கள். பெரிய மாமாவும் ராஜி அத்தையும் வெள்ளவத்தை பெட்ரோல் நெருப்பில் கரையினார்கள். பிறகு அபிசித்தப்பா இயக்கத்துக்கு போனார். வனிதா அன்றி இன்னொரு இயக்கத்துக்கு போனார். சேர் சித்தப்பா காணாமல் போனார். சித்தி சின்னமா பின்னமாக செத்து போனார் என்று ஆட்சி ஆட்சியையும் போட்டு தள்ளினாங்கள். சுக்கா ஆண்கள் துரோகியா தொங்கினார் நோமல் சாவு அப்பாவுக்கு. சுவிசிஸ்களின் மாமி விஜய் மாமியும் மாமாவும் கனடா இரண்டு பக்கமும் செல்லடிச்ச பல தலைகள் சிதறி போச்சு. இப்ப தென்னாம்பரிய உலகத்தில் இருக்கிறேன் நான். இதே போல் நிறைய சிறுவர்களோடு எங்களை சுற்றிலும் முள்வேலி கண்டுபிடி எங்களை கண்டுபிடி எங்க கண்டுபிடி எங்களை கண்டுபிடி என்று அவர் அந்த கவிதையில் இருந்தார். நீங்க சொன்னபடி இனியவர்கள் கதைக்கிறதுக்கான நேரத்தை நான் உங்களுக்கு ஒதுக்கி கொள்கிறேன். இடையில் நேரம் இருக்கும் என்றால் உரையாடிக்கொள்ளும். நன்றி. நிச்சயமாக நிச்சயமாக அது தேவா அபிதா இணைந்திருந்தார். பல பாடல்களையும் இயற்றியிருக்கின்றார். எங்களோடு குளோபல் தமிழ் செய்திகளுக்கு தன்னுடைய பல ஆக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். மொழிபெயர்ப்புகளாகவும் கவிதையாகவும் கட்டுரைகளாகவும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்.